இயேசு கிறிஸ்துவின் எளிதான நாமத்தினாலே உங்கள் யாவரையும் வாழ்த்துகிறேன், வரவேற்கிறேன். இன்றைய நாளிலே நாம் சிந்திக்கும்படியாக எடுத்துக்கொள்ளப்பட்ட தலைப்பு செயலா. இதற்கு ஆதாரமாக சங்கீதம் 46:7 வாசிக்கிறேன். சேனைகளின் கர்த்தர் நம்மோடு இருக்கிறார், யாக்கோபின் தேவன் நமக்கு உயர்ந்த அடைக்கலமானவர். செயலா. சங்கீதம் 46:7. இந்த வசனத்தின் முடிவிலே சேலா என்ற ஒரு பதம் வருவதை சற்று கவனித்து பாருங்கள். சேலா என்னும் சொல் 40 சங்கீதங்களில் 71 முறையும் ஆபக் 3:3 காணப்படுகிறது. சேலா என்பது அடைப்புக்குறிக்குள் போடப்பட்டிருப்பதினாலே அநேகர் அது முக்கியமான வார்த்தையாக எண்ணுவதில்லை. வேதாகமத்தின் பல புதிய பதிப்புகளிலும் இவ்வார்த்தை விடுபட்டு விட்டது. உங்களுடைய வாழ்க்கையிலும் சேலாவைப் போல அறியப்படாத பல சம்பவங்கள் கடந்து வருகின்றன. வாழ்க்கையின் பல கேள்விகளுக்கு நீங்கள் விடை தெரியாமல் ஏன் என்று தடுமாறுகிறீர்கள். இப்பொழுது அறியாய், இனிமேல் அறிவாய் என்று கர்த்தர் சொல்லுகிறது தான் ஞாபகம் இருக்கிறது. சரி, சேலா என்பதை குறித்து 3 முக்கியமான கருத்துக்கள் விளங்குகின்றன. அவற்றை தியானிப்போமா? முதலாவது, சேலா என்றால் எலும்பிப்பாடு, கெம்பீரமைப்பாடு என்பது அர்த்தம். சேனைகளின் கர்த்தர் நம்மோட்டிருக்கிறார், யாக்கோபின் தேவன் நமக்கு உயர்ந்த அடைக்கலமானவர் என்று சொல்லிவிட்டு கூடவே சேலா என்று எழுதப்பட்டிருக்கிறது. உங்களுக்கு அடைக்கலமாக இருக்கிற சேனைகளின் கர்த்தரை குறித்து பாடும்போது மெதுவாக சாதாரணமாக பாட இயலாது. அந்த பகுதியை நீங்கள் சத்தத்தை உயர்த்தி கம்பீரமாய் பாட வேண்டியது அவசியமாக இருக்கிறது. இரண்டாவது, சேலா என்ற பதத்திற்கு சுருதி மாற்றிப்பாடு என்பது அர்த்தமாகும். ராகத்தலைவன் சங்கீதம் இசைக்கும் போது குறிப்பிட்ட இடத்தில் அவன் பாட்டு பாடுகின்ற மற்ற எல்லா சங்கீதக்காரர்களிடமும் சேலா என்று சொல்லுவான். உடனே அவர்கள் வேற சுருதியில் உயர்த்தி பாடுவார்கள். சங்கீதம் 24 வாசிக்கும் போது, இதுவே அவரை தேடி விசாரித்து அவருடைய சமூகத்தை நாடுகிற யாக்கோபு என்னும் சந்ததி என்று சொல்லிவிட்டு உடனடியாக சேலா என்ற வார்த்தை குறிப்பிடப்பட்டிருக்கிறது. அந்த இடத்தில் அவர்கள் சுருதி மாற்றி வாசல்களே உங்கள் தலைகளை உயர்த்துங்கள், அனாதி கதவுகளே உயருங்கள் என்று சொல்லி பாடுவார்கள். மூன்றாவது, சேலா என்பதற்கு சற்று நிறுத்து என்பது அர்த்தமாகும். சங்கீதக்காரர்கள் பாடிக்கொண்டே வரும்போது சில வேளைகளில் உயர்த்துவார்கள், சில வேளைகளில் சுருதியை மாற்றுவார்கள், இன்னும் சில வேளைகளில் முன் சற்று நிறுத்தி இடைவெளி விட்டு மீண்டும் தொடர்வார்கள். உதாரணமாக சங்கீதம் 37:7, கர்த்தர் நோக்கி அமர்ந்து அவருக்கு காத்திரு என்று சொல்லிவிட்டு காத்திரு என்ற பதத்திற்கு முன் சற்று நிறுத்தி காத்திருப்பார்கள். அதன் பின்பு அடுத்த அடி தொடங்கும் போது மீண்டும் உற்சாகமாய் ஒன்று போல சேர்ந்து பாடுவார்கள். தேவப்பிள்ளைகளே, சங்கீதக்காரன் உயர்த்தி பாடச் சொல்லும்போது உயர்த்தியும், சுருதியை மாற்றச் சொல்லும்போது மாற்றியும், சற்று நிறுத்தச் சொல்லும்போது நிறுத்தியும் பாடும்படி பாடுகிறவர்களுடைய கண்கள் காத்திருப்பதைப் போல கர்த்தருடைய சித்தத்தின்படி செய்ய உங்கள் உள்ளமும் மனமும் எப்போதும் காத்திருக்கட்டும். இன்றைய நாளில் நினைவில் கொள்ள வேண்டிய வசனம் சங்கீதம் 60:4. சத்தியத்தின் நிமித்தம் ஏற்றும்படியாக உமக்கு பயந்து நடக்கிறவர்களுக்கு ஒரு கொடியை கொடுத்தேன். சேலா. சங்கீதம் 60:4. ஆமேன்.